ஆண்களுக்கான தலை வழுக்கை பிரச்சனைகளுக்கும் பெண்களுக்கான முடி உதிர்வுகளுக்கும் இனி நீங்கள் அமேசான் காடுகளை தேடி போக வேண்டாம். சென்னையிலேயே உங்களுக்கான தீர்வு வந்துவிட்டது. அதுவும் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் 74 மணி நேரத்திற்குள் உங்களுடைய தலையில் புதிய முடி வளர்ந்துள்ளதையும் பெண்களுக்கான முடி உதிர்வு பிரச்சனைகள் நீங்கியுள்ளதையும் எங்களுடைய கிளினிக்கில் நிரூபித்து காண்பிக்க முடியும். விவரங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் ஐப்பசி மாத ராசி பலன்கள். இந்த தமிழ் மாத ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஐப்பசி மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, மேஷத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மூன்றாம் இடம், மேஷத்திலேருந்து மூன்றாம் இடமான மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. கன்னி ராசியில் புதன் சுக்கிரன், இதில் புதன் வந்து உச்ச பலத்தோடு இருக்காரு, சுக்கிரன் நீச்ச ஸ்தானத்தில் இருந்தாலும் நீச்ச பங்கம் பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு. எதனால் அப்படின்னு கேட்டால், உச்ச கிரகமான புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுகிறார். கூடவே குருவின் பார்வையும் அந்த சுக்கிரனுக்கு இருக்குது. துலாம் ராசியில் சூரியன் கேது சஞ்சாரம் பண்ணுறாங்க. அதே சமயம் மகர ராசியில் சனி பகவான் இருக்காரு. சனி வக்ர நிவர்த்தி அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு நடக்கிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீன ராசியில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் முழுவதுமே துலா ஸ்நானம் பண்ணுறது நல்லது. துலா மாதத்துக்கு துலா ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது வந்து விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். இதில் ரெண்டு நாட்கள் முக்கியமான நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் வந்து நவம்பர் 8ஆம் தேதி அன்னாபிஷேகம், பௌர்ணமி அன்னைக்கு வருது. பௌர்ணமி அன்னைக்கு நவம்பர் 8ஆம் தேதி அன்னாபிஷேகம் நடக்கிறது. சிவபெருமான் கோயில்கள் அனைத்திலும் அன்னத்தால் அந்த அபிஷேகத்தை செய்யக்கூடிய வகையில், அதாவது அந்த சர்வேஸ்வரனுக்கு அன்னத்தின் மூலமாக, அன்னத்தை கொடுத்த சர்வேஸ்வரனுக்கு அன்னத்தின் மூலமாக நமது நன்றி கடனை செலுத்தக்கூடிய நாளாக இருக்கும். இந்த ஐப்பசி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள், முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உச்ச பலத்தில் இருக்கிற புதன் பகவானும் நீச்ச பலத்தில் இருக்கிற சுக்கிரனும் பயிற்சி ஆகிறாங்க. அது என்னைக்குன்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 18 ஐப்பசி 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த கன்னி ராசிங்கிறது சுக்கிர பகவானுக்கு வந்து நீச்சஸ்தானம். ஆனால் அந்த நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் புதனோடு சேர்ந்துருக்காரு, உச்ச புதனோடு சேர்ந்து குருவின் நேர் பார்வையில் வக்கர பார்வையில் இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தார். அவர் ஐப்பசி 1ஆம் தேதி அக்டோபர் 18ஆம் தேதி இன்னைக்கு துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு போய் அமரக்கூடிய வகையில் இருக்கார். ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி அக்டோபர் 26ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கன்னி ராசியில் உச்ச பலத்திலேருந்து பயிற்சியாகி 2ஆம் இடமான சுக்கிரத்துக்கு, சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசிக்கு போகிறார். கன்னி ராசியிலேருந்து 2ஆம் இடம், மேஷ ராசியிலேருந்து இல்லை, கன்னி ராசியிலேருந்து 2ஆம் இடமான துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி நவம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் துலாம் ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 12 வரைக்கும், இதில் அதில் ஒரு 12 நாள், இதில் ஒரு 12 நாள், 24 நாட்கள் தான் துலாம் ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அதில் முதல் ஒரு 10 நாள் பார்த்தேன்னா, சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறதுனால ஒரு அஸ்தங்கித பலனை அடைகிறார். அஸ்தங்கிதம்னா கெடுபலன்களை தருவார். ஆனால் அந்த கெடுபலன்கள் யார் தருவாங்கன்னா, சுக்கிரன் தரமாட்டார், சூரியன் தான் தருவார். இது எல்லா ராசிக்குமே பொருந்தும். ஐப்பசி 27ஆம் தேதி நவம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் இருக்கிற புதனும் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இரண்டு கிரகங்களும் அடுத்தடுத்த ஒரு நாளில் பயிற்சி ஆகிடுறாங்க. ஐப்பசி மாதம் கடைசி நாள் 30ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 7:21, அதாவது நவம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து
விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அது அந்த முடவன் முழுக்குன்னு சொல்லக்கூடிய நாள். அதாவது முடவனுக்கும் மோட்சத்தை கொடுத்த முழுக்கு காவிரியில் போய் ஸ்நானம் பண்ணணும். இது பண்ணினா உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். முதல்ல சொன்ன ரெண்டு நாள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்னு, அதில் முதல்ல சொன்னது வந்து அன்னாபிஷேகம் சொன்ன நவம்பர் 8, அடுத்தது வந்து இந்த நவம்பர் 30 ஐப்பசி 30 நவம்பர் 16 அன்னைக்கு முடவன் முழுக்கு அன்னைக்கு முடிந்தவர்கள் காவிரியில் துலாஸ்நானம் முடிவடைந்து அதை செய்கிறதுனால ஆரோக்கியம் ஏற்படுறது மட்டுமல்லாமல் மோட்சமும் கிட்டும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து ஐப்பசி மாதம் ஆரம்பத்திலேயே வந்து சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அக்டோபர் 23 அன்னைக்கு ஐப்பசிங்கிறது வந்து அக்டோபர் 16 நவம்பர் 16 வரைக்கும் கிட்டத்தட்ட 39 நாட்கள். இந்த 30 நாட்களில் உங்களுக்கு என்ன பலன்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியா பார்க்க போறோம். அன்பார்ந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். முதல்ல பணப்பற்றாக்குறை குறையும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், இதுநாள் வரை இல்லாத உறவினர்களின் தாக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உறவினர்களால் ஏற்பட்ட மனக்கசிப்புகள் குறையறதுக்கு உண்டான மாதமாக இருக்கும், நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் 7 இடத்துக்கு சனி பெயர்ச்சி ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. சனி வக்கர நிவர்த்தி அக்டோபர் 26 ஐப்பசி 9 நடக்கிறது. இந்த ஐப்பசி 9 பார்த்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க சில சமயம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாசத்துல உங்களுக்கு நட்பு வட்டத்தின் மூலமாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்ககிட்ட இருக்கிற நண்பர்கள், உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வீட்டில் ஃபுல்லா பகிர்ந்துக்காதீங்க. அவங்களையும் வீட்டில் ரொம்ப போய் பேச விடாம பாத்துக்கிறது நல்லது. அதாவது அவங்க பேசும்பொழுது உங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா தேவையில்லாம மனக்கசப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பமாகும், அதை உடனே பேசி தீர்த்துறது நல்லது. இரண்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் 3 இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு மாத ஆரம்பத்திலேயே. அந்த 3 இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவம்பர் 12 வரைக்கும் இருக்க போறாரு. உங்களுக்கு வந்து ஐப்பசி மாதம் 21 ஐப்பசி 1 ஐப்பசி 26 வரைக்கும், ஐப்பசி 26 நவம்பர் 12 வரைக்கும் அந்த இடத்துலேயே சுக்கரன் இருப்பார். அதாவது உங்கள் ராசிக்கு 2 இடத்துலையும் 3 இடத்துலையும், 2 இடத்துலேருந்து 3 இடத்துக்கு ஐப்பசி 26 பயிற்சி ஆகிறாரு. அந்த ஐப்பசி 26 வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய வெற்றிகளை பெறுவதற்காக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன் அந்த இடத்துல 3 இடம் அவருக்கு நல்ல இடம் தானே அப்படின்ட்டு, 3 இடம் நல்ல இடம் தான், அவர் சொந்த வீடு ஆட்சி பலத்தோடு இருக்க வீடு தான். ஆனால் அந்த இடத்துல சூரியன், நீ உங்கள் ராசிநாதன் சூரியன் அங்கே இருக்க போகிறாரு. சூரியனுக்கு அருகில் சுக்கிரன் வந்தார்னா அஸ்தங்கித பலன் அடைகிறாரு. அது சூரியனால் கெடுபலன்களை ஏற்படுத்தும். சுக்கிரன் கெடுக்க மாட்டார், சூரியன் தான் கெடுப்பார். உங்களுக்கு வரக்கூடிய வெற்றிகள் அனைத்தையும் உங்களுடைய நடவடிக்கைகளே தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுடைய எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையாக இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுடைய தாட் ப்ராசஸை லோ லெவல் தாட் ப்ராசஸாக வச்சுக்காதீங்க. அதாவது தமிழில் ஒன்று சொல்லுங்கள், உயர் உள்ளல்னு போய் சொல்லுவாங்க. உயர் உள்ளன்னா நல்ல ஹை திங்கிங் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹை திங்கிங் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குழந்தையாட்டம் சில சமயம் பார்த்தீங்கன்னா சில பேரை வந்து பழி வாங்கணும், சில பேர்த்துக்கு போட்டு கொடுக்கணும், தப்பான விஷயத்தை சொல்லணும், அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சி தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனசில் இருக்கிற எண்ணத்தை உயர்த்திக்கோங்க. எண்ணம் உயர்வாக இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2 இடத்த அதிபதி புதன் உச்சபலத்தோடு இருந்து வெளியில் வராரு. அந்த உச்சபலத்திலேருந்து வெளியில் வர்றதுனால குடும்பஸ்தானம் இழக்கிறதா அப்படின்னு கேட்டால் வலுவிழக்காது. 3 இடத்திற்கு புதன் பெயர்ச்சியானாலும் நன்மையை தரக்கூடிய வகையில் சனியின் பார்வையில் இருக்க போகிறாரு. அதனால் நன்மையைத்தான் நடக்குமே தவிர உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படாது. குடும்பத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அடிக்கடி கவலையை ஏற்படுத்தும், உங்கள் குழந்தைகளை பற்றிய கவலைகள். எப்போ வரைக்கும்னா நவம்பர் 24 வரைக்கும் தான் குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த 5 வீட்டு அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு.
குழந்தைகளை எதிரிகளாக பாவிக்கக்கூடிய வகையில் அந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறமா தான் அவர்களால் உங்களுக்கு இருந்த கவலைகள் விலகும் வாய்ப்பு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும், சிம்மராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ளவர்கள் சீக்கிரமாக திருமணத்தை முடிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் போனால் இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளார திருமணத்தை முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீப்அப் ஆகும். அதனால் தேவையில்லாமல் மனக்கசப்புகள் வளருவதற்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள். இந்த மாதத்தில் வந்து வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் யோகமான பலன்கள் ஏற்படுகின்றது. காரணம், தசமஸ்தானாதிபதியான சுக்ரன் நீச்ச ஸ்தானத்தை விட்டு வெளியில் வருவதும், நான் அக்டோபர் 31ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய பலனை அந்த சுக்கரன் தரதும் நன்மையை தரும். அதனால் வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தடங்கல்கள் அக்டோபர் 31க்கு அப்புறம் விலகும். அதனால் வேலை கிடைக்கும். நவம்பர் 1ஆம் தேதி புதிய வேலையில் போய் அமரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும். நண்பர்களால் இருந்து வந்த சங்கடங்களை குறைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு நீங்கள் உண்மையை பேசுவது அவசியமான ஒன்று. இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்திற்கு சூரியன் பெயர்ச்சியாகின்ற பொழுது, அதாவது ஐப்பசி 30ஆம் தேதிக்கு மேலே தான், நவம்பர் 16 தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் வரும். அது வரைக்கும் உங்களுக்கு நீரினால் வருமானம் அதிகரிக்கும். எப்படி நீரினால் வருமானம் அதிகரிக்கும்? நீர் வந்து உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும், கவர்மெண்ட் உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணும், அரசாங்கத்தின் உதவி கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் லாபம் வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு சில நல்ல செய்திகள் வருவதற்கும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கு. ஆனால் அரசாங்கத்துக்கு எதிராக பேசிடாதீங்க. அரசாங்கத்துக்கு எதிராக பேசினால் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள், சர்ச் இஷ்யூஸ் போன்ற விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய அவப்பெயரை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா சூரியன் கூட சேர்ந்து இருக்கிற சுக்கரன், நீங்களே உங்கள் பெயரை கெடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்வீங்க. கவனத்துடன் இருப்பது நல்லது. யார் விஷயத்திலும் நீங்களா போய் வாலண்டியரா போயிடாதீங்க. வலிய ஒருத்தருக்கு உதவி செய்வதோ, வலிய உங்களுக்கு அட்வைஸை கொடுக்கறதோ நீங்க செய்யாம இருந்தாலே உங்களுக்கு வேலையில் போகிறத எடுத்து விட்டுக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், நன்மையை தரும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் சிம்மராசி நண்பர்களுக்கு அப்படின்னா, தினமும் காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரியன் உதிக்கும் பொழுது, சூரியன் காத்தில் கிழக்கு பக்கம் உதிக்கும் பொழுது, காத்தால் 5:30 முக்கால்லேருந்து 6:30 உதிக்கிறாருன்னா நீங்கள் 5:30 ரெடியாக இருக்கணும். பல் தேய்ச்சி எந்த விஷயம், வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சுக்கோங்க. வயிற்றில் எதுவும் இல்லாமல் ஒரு 12 தடவை இல்லை 14 தடவை நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரியனுக்கு உண்டான ஆதித்ய ஹிருதயத்தை தினமும் 3 முறை பாராயணம் செய்து வருவதன் மூலமாக சூரியனுடைய பரிபூர்ண அருள் கிட்டுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய தாட் ப்ராசஸ் நேர்மையாக இருக்கும். பாசிட்டிவ் திங்கிங் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நட்பு வட்டத்தினால் ஏற்படக்கூடிய அபவாத பெயரை உங்களுடைய சமயோஜித புத்தியின் மூலமாக விலக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்குண்டான ஆற்றலை அந்த சூரிய பகவான் உங்களுக்கு வழங்கி நல்கிடுவார். சொல்லப்பட்ட இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.